இந்துக்களுடைய இந்து மதத்தினுடைய பாதுகாவலர் என்று பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அவர்களுக்கான இந்து மதத்தை சேர்ந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்தியிருப்பது எந்த விதத்திலே நியாயம். ஆனால் இங்கு பல்வேறு கமிட்டிகள் அமைத்தும் பலமுறை மாநில அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் அதை ஒன்றிய அரசு பரிசீலிக்காத காரணத்தினால் வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடினை சிதைக்கக்கூடிய வகையிலே இந்த அரசு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற நடைமுறையை கையில் எடுத்திருப்பது இடஒதுக்கீடையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த நேரத்திலே தமிழகத்திலே பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போதற்கு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, ஆனால் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்களை சேர்க்க முடியும் என்பது துரதிருஷ்டவசமானது. நாடு சுதந்திரம் அடைந்திருந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்ததோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொள்கிறதா? முன்னேறாத நிலையிலே இருக்கின்றது அவர்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய உரிமைகள் இடஒதுக்கீடு மறுக்கப்படுகின்றது. நன்றி. அவைத்தலைவர் அவர்களே, சத்தீஸ்கர் மாநில மனைவாழ் மக்கள் அரசியல் சாசன திருத்த மசோதாவில் பங்கேற்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய சத்தீஸ்கரில் மகாரா சமூகத்தினரை மலைவாழ் பட்டியலில் சேர்ப்பது வரவேற்கத்தக்கது. இந்த மசோதாவை வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடர் முயற்சியால் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்காரர்கள் சமூகத்தை மலைவாழ் மக்கள் பட்டியலில் சேர்த்தமைப்புக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே தமிழகத்திலே பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகாலமாக மலைவாழ் பட்டியலில் சேர்ப்பதற்கு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு விரைவில் அவர்களை அந்த பட்டியலை சேர்ப்பதற்கு பரிசீலிக்க வேண்டும். நாடு முழுவதும் கல்வி, சமூக கல்வி, பொருளாதார வேலைவாய்ப்பில் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய சில பிரிவினர் தங்களையும் இந்த பழங்குடியின பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். ஆனால் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்களை சேர்க்க முடியும் என்பது துரதிருஷ்டவசமானது. புதிதாக ஒரு பிரிவினர் சமூக கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பில் பின்தங்குவது கிடையாது. நாடு சுதந்திரம் அடைந்திருந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்ததோ அதே போலதான் தற்போதும் பல பிரிவினர்கள் இருந்து வருகிறார்கள். அப்படி என்றால் கடந்த 75 ஆண்டுகளாக சுதந்திர வரலாற்றிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொள்கிறதா? இந்த மசோதாவோடு இந்த பட்டியல் நிறைவடையும் என்ற உத்தரவாதத்தை இந்த அரசு கொடுக்க முடியுமா? எனவே இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் முன்னேறாத நிலையில் உள்ள இருக்கக்கூடிய அடித்தட்டு நிலையில் உள்ளவர்களோடு தங்களை இந்த பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். எனவே மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து சமூக பொருளாதார வேலைவாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னும் பல பிரிவினர்களையும் இந்த பட்டியலில் சேர்க்க அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய பகுதியிலே, என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே மீனவ சமூகத்தினர் பெரும்பான்மையாக வாழ்கின்றால் அவர்களில் பலர் தங்களையும் இந்த பழங்குடியின பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். கடலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மீனவ சமுதாயத்தினர் இன்னும் சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பிலே முன்னேறாத நிலையிலே இருக்கின்றது அவர்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய உரிமைகள் இடஒதுக்கீடுகளை பெறக்கூடிய வகையில் பழங்குடியின பட்டியலிலே அவர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்திலே மலைவாழ் பட்டியலிலே சேர்க்க சொல்லக்கூடிய பல பிரிவினர், பல சமூகத்தினர் பிற மாநிலங்களிலே மலைவாழ் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு பல்வேறு கமிட்டிகள் அமைத்தும் பலமுறை மாநில அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் அதை ஒன்றிய அரசு பரிசீலிக்காத காரணத்தினால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு கிடைக்காமல் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு குறும்பர் இனம், லம்பாடி போன்ற சமூகத்தினர் இதற்காக தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்றார்கள். ஒன்றிய அரசு இதை பரிசீலிக்க வேண்டும். இதுபோல இவர்களுக்கு வழங்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இஸ்லாமிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரிமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எப்படி வஞ்சிக்கப்பட்டதோ அதுபோல இந்து மதத்தினுடைய பாதுகாவலர் என்று பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அவர்களுக்கான இந்து மதத்தைச் சேர்ந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்தியிருப்பது எந்த விதத்திலே நியாயம்? ஒருபுறம் பட்டியலின பழங்குடியின வரிசையிலே பொருளாதார வேலைவாய்ப்பில் பின்தங்கிய மக்களை சேர்க்கக்கூடிய நிலையிலே, மறுபுறம் வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடை மறுக்கக்கூடிய வகையிலே பொருளாதார பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக மாற்றக்கூடிய வேலையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகின்ற உதங்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகின்றது. எனவே பட்டியலின மக்களை
வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலே இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது சமூகத்திலே சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடினை சிதைக்கக்கூடிய வகையிலே இந்த அரசு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற நடைமுறையை கையில் எடுத்திருப்பது இடஒதுக்கீடையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு முடிவு. எனவே சமூக பொருளாதார வேலைவாய்ப்பிலே காலங்காலமாக பின்தங்கியவர்களையும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய உயர் வகுப்பினரையும் இடஒதுக்கீடு என்ற முக்கியமான அங்கத்தில் இணைத்து வைத்து பார்ப்பதே சரியான முடிவல்ல. அதே பட்டியலின பழங்குடியின வகுப்பினருக்கு வழங்கப்படும் மக்களுக்கு அவர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் பெறக்கூடிய நன்மைகள் அனைத்தும் முறையாக பெறுகிறார்களா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே குழுக்கள் அமைத்து முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனது பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மற்றும் மலைவாழ் மக்களுக்காக ஏகலைவா பள்ளி அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல அவர்களுக்கு பிரத்யேகமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்களையும் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மசோதாவில் பேச வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஹஸ்னாயின் மசூதி.